Hello, viewers. I'm in the video. 20 exponential moving average. I'm going to show you how to investing.com. 5 minute chart. Indicators. EMN type. This is 20 color change panichukla theriyiruka ipo idu eppadi trade pandradhana candlestick vanda high canash vechukanum normal candle la high canash 5 minutes candle vechittu market 9 ayalku open avudhu 10 manikku apuram the 20 EMA mele irukra candle flat bottom photo green candle irundadna buy adukku mele buy 10 manikku apuram varunga indathla 10 ku vandirukku candle idukku mele pona buy flat bottom idhula vandu keela wick illa இங்க எல்லாம் விக்க இருக்குது இந்த விக்க இல்ல பாருங்க இந்த மாதிரி வர கேட்டது அதே செல் சைடு வரும்போது இந்த மாதிரி பிளாட் டாப் போட்டுக்கணும் green candle வந்து பிளாட் பாட்டம் red candle வந்து பிளாட் டாப் இருக்கணும் இந்த இடத்துல பை பண்ணிருந்தோம்னா 14758 14858 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் போயிருக்குதுன்னா அதே மாதிரி மற்ற ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் கரெக்ட் இது 10 மணிக்கு இந்த கேண்டில் வந்திருக்கு பிளாட் பாட்டம் போட்டு இதில் கீழே விக்க இருக்கு அதனால இதை யூஸ் பண்ணாமல் இந்த இந்த கேண்டில் யூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே போனால் பை 393.40 399 இங்கே டார்கெட் வந்து 1% வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் வரும்போதோ இல்லாட்டி ரெட் கேண்டில் வரும்போதோ நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கேண்டில் வந்துருக்குது இந்த இதில் இருந்து கேப் அப்புறம் அந்த கேண்டில் வந்து சின்னதாகவும் இருக்கணும் ரொம்ப பெரிய கேண்டில் வந்ததுன்னா அதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்புறம் இந்த இஎம்ஏக்கு வந்து கேப் மேலே வந்து இந்த மாதிரி கேப் வந்த கேண்டில்லையும் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஏன்னா உடனே எட்டுன்னு வந்துடும் திரும்ப ஃபுல் பேக் வந்துடும் அதனால் கேண்டில் வந்து சின்ன கேண்டிலாக இருக்கிற அளவு நல்லது ஸ்டாப் லாஸ் போடுது இங்கே பை பண்ணோம்னா இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படி இன்னும் நல்லா ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் ஆகும் இது வந்து 2034 பை பண்ணிருந்தா 2050 16 டாடா மோட்டார் டாடா மோட்டார் வந்து இந்த கேண்டில் பாருங்க பெரிய கேண்டாக இருக்குது அதில் அவ்வளோ டார்கெட் போகலை இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கலாம் போட்டிருந்தா இட்டு ஆகாது உங்களுக்கு இட்டு ஆகலை ஆனாலும் இங்கே ரெட் கேண்டில் வந்து வெளியே வந்துருக்குங்க ரெட் கேண்டில் வந்து வெளியே வர்றதா இந்த இடத்துல வெளியே வந்துருந்தோம்னா வாங்கின ரேட்டோட கீழே தான் செல்லாயிருக்கும் ஆனால் பெரிய கேண்டில் வரும்போது எடுக்கக்கூடாது இப்போ இந்த சின்ன கேண்டில் இந்த மாதிரி வந்தால் எடுக்கலாம் சின்ன கேண்டில் இங்கே இருக்கணும் இந்த மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கணும் இந்த கேப்லையும் எடுத்துக்கூடாது சரி இது வந்து பக்கத்துலேயே இருக்குது சின்ன கேண்டிலாக இருக்குது இதுக்கு மேலே பை 208 ரூபா 210 ரூபா 2 ரூபா ப்ராஃபிட் எடுங்க ஐடிக்குள்ள 200 ரூபா ஸ்டாக்கு 2 ரூபானா 2% இது வந்து பெரிய கேண்டில் பெரிய கேண்டிலாக இருக்குது அதனால் இங்கே பை பண்ணக்கூடாது ரொம்ப இதில் வந்து அப்படியே வந்துருக்கா ஒரு 1283 1689 6 ரூபா வந்துருக்குங்க 0.5% இருக்குது அதை 1% டார்கெட் வைக்க முடியாது சில டைமில் இதை கொஞ்சமாக இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வரட்டுன்னு வந்துடும் அதனால் பெரிய கேண்டில் வர்றதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது இதுலேயும் கேண்டில் பெருசாக இருக்குது இந்த மாதிரி பெரிய கேண்டில் ட்ரேட் எடுக்காமல் இருக்க நல்லது அப்புறம் இங்கே வந்து
இந்த இடத்துல இருந்தால் பிரேக் ஆகுது. இதில் பாருங்கள் சின்ன கேப்பு கேப் இருக்குது, இந்த இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, மூவிங் ஆவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் கேட் எடுக்கலாம், 603 ரூபா பே பண்ணிருந்தோம், 607 ரூபா ஜெட் கேட்ல வரும்போது வெளியே வந்திருந்தாலும் 605 ரூபா. தேங்க்யூ. இதில் கேட்ல வந்து மூவிங் ஆகிறது பிரேக்கே வரலாம், எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு, பக்கத்துலேயே ஒட்டியே இருக்கிறதுனால ஜெட் கேட் இல்லை. டாடா ஸ்டேடி பாருங்க, இந்த கேண்டில் சின்ன கேண்டிலாக இருக்குது. இதுக்கு மேலே பை பண்ணிக்கலாம், 607 ரூபா 50 பைசா, 734 ரூபா வரலையும் போயிருக்குது. 607 ரூபா தான் வரும், நல்லா பார்க்கலாம் பார்க்க. ரெட் கேண்டில் வரி வர்றது இங்கே வெளியும் ஸ்டாப் லாஸ் போட்டால் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இது வந்து இது ஒட்டி இருக்குது, இதில் வந்து கீழே விற்க இருக்குது, அதனால இதில் இல்லை, இந்த மூணுமே இல்லை, சின்ன கேண்டில் தான் விற்கிறேன். அவ்வளோ கேப் இல்லை, சின்ன கேண்டெலாம் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே 85 685 64 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. அதே இங்கே செல் சைடு வந்து இந்த கேண்டில் வந்துருக்குது, அது கொஞ்சம் பெரிய கேண்டிலாக தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு 35 263 34 990 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் போட்டால் கீழே இருந்து இந்த கேண்டில் போய் ஆக்சிஸ் பேங்க்கில் இங்கே பை பண்ணிட்டு 728 734 ரூபா இந்த கேண்டில் போட்டு மேலே 279 ரூபா 280 ரூபா. அப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் வரும்போது இதுக்கு மேலே கேட் இருக்குனாக்கா அடுத்த கேண்டில் ரெட்டு வந்தால் ஃபிட் வரணும், அடுத்து திரும்ப க்ரீன் கேண்டில் வரும்போது தான் அந்த பிரேக் ஆனால் கேட் இருக்கணும். இங்கே 10 மணிக்கு வந்து இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் இதுக்கு மேலேனா இந்த இடத்துல 5000 இங்கே 1548 1556 ட்ராஃபிக்கில் இருக்குது. இதில் 0.5% தான் போயிருக்குது, இது அவ்வளோ டார்கெட். சென் சைடு வரும்போது இங்கே 1500 1526 கோல் இந்தியா வந்து இந்த கேட்டகரி 168 ரூபா நல்லது. 10 மணிக்கு கேண்டில் கரெக்டாக பிரேக் ஆகுது, 328 ரூபாய்க்கு பிரேக் ஆகுது. இங்கே ரெட் கேண்டில் வந்துருக்கு, 324 ரூபா 2 ரூபாய் வந்துருக்கு. டைமிங் ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுருந்தோம்னா, இந்த ஸ்டாப்லாஸ் போட்டு அப்படி இருந்தோம்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். சில பெரிய கேண்டில் வந்துருக்கிறதுனால இதில் நான் கேள்வி எடுத்துக்கிட்டேன். இதான் ஸ்டாப் வந்து பெரிய கேண்டில்னா கேள்வி எடுக்கக்கூடாது, கேப் கொடுக்கறதுக்காக வந்து ஸ்டேட் எடுக்கக்கூடாது. ஒன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.